அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இரக்கமும் அருள்மிக்க ஆண்டவராக இருக்கிறார். ஏழைகளின் ஆண்டவராக இருக்கிறார். எளியவர்களின் ஆண்டவராக இருக்கிறார். பாருங்க, இந்த லூக்கான செய்தியிலே ஆண்டவருடைய இந்த பிறப்பு செய்தி முதல் முதலாக சாதாரண எளியவர்களாகிய அந்த இடையர்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. ஆண்டவர் அச்செய்தி அறிவிக்கும் போதெல்லாம் அங்கே ஏழைகள் எளியவர்கள் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரோடு இருந்தார்கள். ஆண்டவர் எளியவர்களை ஏழைகளை தேடி சென்றிருக்கிறார். ஒருவேளை நான் நீங்களும் எவ்வளவு வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், எதுவுமே ஆண்டவருக்கு பெருசில்லைங்க, எல்லாம் அவர் கொடுத்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். இதோ அந்த ஆண்டவர்கிட்ட தான் நாம் வந்திருக்கிறோம். அந்த ஆண்டவரை பற்றிக்கொள்ளதான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். அந்த ஆண்டவரை சொந்தமாக்கி கொள்ளதான் நாம இங்க வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த நற்கரணி ஆண்டவருடைய அற்புதங்களை அதிசயங்கள் மக்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு காலையில் ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, ஃபாதர் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலாமா அப்படின்னாங்க. சரிங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. என்னண்ணே அப்படின்னு? ஒன்றும் இல்லை ஃபாதர், எங்கள் குடும்பத்தில் பெரிய பண பிரச்சனைகள், எனக்கும் என் மனைவிக்கும் நிறைய கருத்து வேறுபாடு. ஒரு விதத்தில் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் பிரிந்து விடலாமா என்ற எண்ணங்கள் கூட எங்களுக்கு வந்தது. ஆனால் ஒவ்வொரு நாளும் இரவிலே இந்த நற்கரணி ஆராதனை பார்ப்போம். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன், நற்கரணி ஆண்டவரே, எனக்கு இப்போ வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை, அதனால தான் குடும்பத்தை பல பிரச்சனைகள், நான் அங்கங்கே செய்கின்ற இந்த கூலி தொழில் கூட என் குடும்பத்தை வழி நடத்துவதற்கு பத்தில் ஆண்டவரே, ஏதாவது நீங்கள் நினைச்சா எனக்கு ஒரு வேலையை கொடுங்க, ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க, என் குடும்பம் இந்த பண கஷ்டம்லாம் மாறும், சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு ஏழு நாட்கள் நற்கரணி ஆண்டவருக்கு முன்னால் நான் முழந்தால் படிட்டு ஒரு மணி நேரம், ஃபாதர்ஸ் நீங்கள் எப்படி ஒரு மணி நேரம் அங்கே முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பீங்களோ அதை போல் ஏழு நாள் நான் தொடர்ந்து செஞ்சேன். எட்டாவது நாள் எனக்கு வேலை கிடச்சிச்சு ஃபாதர். இன்றைக்கு முதல் மாதம் நான் சம்பளத்தை வாங்கியிருக்கிறேன். இந்த நற்றியை நான் மக்களுக்கு சொல்லணும், மாதா தொலைக்காட்சி சொல்லணும், இந்த ஆண்டவருக்கு சொல்லணும். நீங்கள் எங்கேயாவது போகும்போது இதை சொல்லுங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், ஆண்டவர் ஏழைகள் மீது இரக்கம் காட்டும் ஆண்டவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. பாருங்கள், இன்றைக்கு இங்கே நம்ம வந்திருக்கிற எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், கண்ணீர் இருக்கும், கவலை இருக்கும். அந்த அடைக்கல நகரான ஆண்டவர்கிட்ட நான் தஞ்சம் புகுந்தேன் என்று சொன்னால் அவர் என்னை பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. அந்த ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு துன்பமா, துயரமா, வேதனையா, நோயா, கண்ணீரா, கடன் தொல்லையா, இல்லை குடும்பத்தில் இழப்புகளா, ஆண்டவரே இதோ துன்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு வேதனையெல்லாம் இருக்கிற நீங்கள் தான் ஆண்டவரே என் அடைக்கலம், நீங்கள் தான் ஆண்டவரே என் அடைக்கல நகர், உம்மிடம் நான் தஞ்சம் புகுகிறேன் என்று சொல்லி நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நாம் போற்றி புகழுவோமா. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனம் நீரே, பாடுவோம். ஆராதனை நாயக நீரே,
ஆராதனை வேந்தனம் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதிக்கும் தெய்வம் நம்ம அத்தியிலே இருக்கிறா. நமக்கெல்லாம் அடைக்கலம் தரும் தெய்வம் நம்ம அத்தியிலே இருக்கிறா. நமக்காக சாதாரண ஏழையாக பிறந்த தெய்வம் நம்ம அத்தியிலே இருக்கிறா. பாவிகள் நமக்காக உயிரே ஈந்த தெய்வம் நம்ம அத்தியிலே இருக்கிறார். அவர்தான் நம் அடைக்கலம், அவர்தான் நம் கற்பாறை, அவர்தான் நமக்கு கோட்டை. எனவே ஆண்டவரை பற்றிக் கொள்வோமா? ஆண்டவரை போற்றி புகழ்வோம், ஆராதிப்போம். வேந்தனம் நீரே, எல்லோரும் சேர்ந்து ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனம் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனம் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனம் நீரே. உலகத்திலே உம்மை விட சிறந்தவர் யாருமே இல்லை ஆண்டவரே. இதோ நீர் தான் சிறந்தவர், உம்மிடம்தான் அருளும் இரக்கமும் உண்டு. அதனால்தான் தாவீதே, ஆண்டவரே நீரே என் கற்பாறை, என் அரண், என் கோட்டை என்று சொல்லி உம்மிடம் தஞ்சம் புகுந்தார். அவர் வாழ்வை பெற்றுக்கொண்டார். எத்தனையோ புனிதர்கள் உம்மிடம் தஞ்சம் புகுந்தார்கள், அவர்கள் வாழ்வை பெற்றுக்கொண்டார்கள். எங்கள் தாய் அன்னை மரியா இதோ உமக்கு அடைக்கலமாய் இருந்தார், நீர் கொடுத்த அடைக்கலமாய் இருக்கிறார். எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசும் அன்னையாக இருக்கிறார். ஆண்டவரே இதோ நாங்கள் துன்பத்தில், துயரத்தில், வேதனையில், கண்ணீரில், கலக்கங்களில் இருக்கின்ற போது நீரே எங்களுக்கு ஆறுதலாக இரும், நீரே எங்கள் அடைக்கலமாக இரும். ஆண்டவரிடத்தில் கேட்போமா? என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனம் நீரே. இணைந்து பாடுவோமா? ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனம் நீரே. ஆண்டவரே இதோ மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் நீர்தான் ஆண்டவரே. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2:6 தொடர்ந்து வரையுள்ள நிறை வசனங்களை பார்க்கிறோம். இயேசு என்னும் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழழகோர் அனைவரும் மண்டியிட எல்லா நாவுமே இயேசு ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிடும் என்று சொல்லி புனித பவுலடிகளா சொன்னாரே. இதோ மாந்தர்கள் போற்றிடும் தெய்வமாக நீர் இருக்கிறேன். மாந்தர்களை மன்னிக்கும் தெய்வமாக இருக்கிறீர், மாந்தர்களை மீட்க வந்த தெய்வமாக இருக்கிறேன். ஆண்டவரே எங்களை உம்மன் தாழ்த்துகிறோம், எங்களை மீட்டருளும். கேட்போமா?
பாடிடுமே மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தன நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தன நீரே. இயேசுவே, முடிவில்லாத வாழ்வை தரும் தெய்வம் நீர்தான் ஆண்டவரே. விண்ணகத்திலே நீர் எவ்வாறு மாட்சியோடு வீற்றிருக்கிறீரோ, புனிதர்கள் மத்தியிலே மாட்சியோடு வீற்றிருக்கிறீரோ, அதை போல எங்கள் மத்தியிலே நீர் மாட்சியாய் வீற்றிருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி. இதோ நாங்கள் முடிவில்லாத வாழ்வை பெற நீர் மீண்டும் வருக வேண்டும். வாரும் ஆண்டவரே. இதோ நாங்கள் உம்மை எதிர்கொள்ள, உம்மை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்க எங்களுக்கு அருளை தாரும். கேட்போமா? இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. சக்தியும் பலம் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரி
ஸ்தோத்தரே, ஹல்லேலூயா. அடைக்கலமே, 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 ஹல்லேலூயா. அடைக்கலமே, 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 ஹல்லேலூயா. ஆறுதலே, எல்லோரும் சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை மீட்பவரே, எங்களுக்காக இந்த உலகத்திலே எளிமையாய் பிறந்த தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து விடுவிக்க வல்லவரே, எங்கள் நோயை சுகப்படுத்த வல்லவரே, எங்கள் தண்ணீரை போக்க வல்லவரே, எங்களை இழப்புகளில் எங்களை சந்திக்கிறவரே, ஆறுதலான தெய்வமே, அடைக்கலமான தெய்வமே, மருத்துவரே, எங்கள் ராஜாவே, போச்சு போச்சு போச்சு. எல்லோரும் சொல்லுவோம், இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. போச்சு 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 போச்சு. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போச்சு இயேசுவே. நன்றி நன்றி, உமை துதிக்கிறோம், உமை ஆராதிக்கின்றோம். நன்றி நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. போச்சுகிறோம் போச்சுகிறோம் போச்சுகிறோம், உமை புகழ்கிறோம், உமை ஆராதிக்கின்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு விடுதலை தரும் தெய்வமே, எங்கள் உள்ள பாரங்களை எல்லாம் ஆண்டவரே போக்கி மகிழ்ச்சியை நிறைவை தரும் தெய்வமே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி 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 அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. நற்கரணியின் ஆதரை நோக்கி சொல்லுவோம், நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஆமாண்டவரே, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. என்னுடைய கண்ணீர், கவலைகள், வேதனை, சோதனை எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நாங்க சோர்ந்து போவதில்லை. ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. தாயும் தகப்பனும் நீங்க தானே. எங்க அம்மா அப்பா நீங்க தான் ஆண்டவரே. தாங்கும் சுமைதாங்க நீங்கதானே. உணருங்க, தாயும் தகப்பனும் நீங்க தானே. என்னுடைய தாங்கும் சுமைதாங்கி நீங்க தான் ஆண்டவரே. தாங்கும் சுமைதாங்கி நீங்க தானே. ஒப்புக்கொள்ளுங்க, கண்ணீர், கவலை, கடன் தொல்லை, வேதனை எல்லாத்தையும் நீ மாற்ற போதும். சாமிட்டு சொல்லுங்க, நீங்க மட்டும் போதும், நீ மாத்திரம் போதும். இயேசுவே நீங்க மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். இயேசுவே எனக்கு
சொல்லுங்க, எல்லாம் நற்கரனை ஆதரிப்பான்னு சொல்லுங்க. நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் இயேசுவே. உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே பார்ப்பதற்காக வந்திருக்கிறார். ஐயோ, என்னுடைய பிள்ளை இப்படி கண்ணீர்ல இருக்குது, கடன் தொல்லையில இருக்குது, நோயில இருக்குது, தனிமையில் இருக்குது, குடும்பத்தில் வேதனையில் இருக்கிறதே, என் பிள்ளைக்கு நான் ஆசீர்வாதத்தை தர வேண்டும், என் பிள்ளைக்கு நான் விடுதலையை தர வேண்டும், என் பிள்ளைக்கு தேவையான அனைத்தையும் ஒரு தாயை போல தந்தையை போல நான் தர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். பல நேரத்தில் என் அன்பு சகோதரனே சகோதரியே, நான் ஆண்டவரை மறந்து விடுகிறேன், அவருடைய பிரசன்னத்தை மறந்து விடுகிறேன், ஏதோ தொலைக்காட்சியில வேடிக்கை பார்ப்பதை போல நான் ஆண்டவரை பார்த்து விட்டு அப்படியே போய்விடுகிறேன். இல்லை, ஆண்டவரை உற்று நோக்குங்கள், ஆண்டவரை பாருங்க, ஆண்டவர் பேசுவதை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட நீங்க பேசுங்க. ஒரு பிள்ளை அப்பாட்ட பேசுறது போல, ஒரு மகன் ஒரு தாயிட்ட பேசுறது போல நீங்க ஆண்டவர்கிட்ட பேசி பாருங்க. ஆண்டவர் உங்கள் குரலுக்கு செவி கொடுப்பார், ஆண்டவர் உங்களோடு பேசுவார், ஆண்டவருடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக உன் பக்கத்திலே இருப்பார். நீங்கள் எங்கு சென்றாலும் கரம் பிடித்து வழி நடத்தக்கூடிய ஆண்டவராக இதோ நற்கரனை நான் இருக்கிறார். அப்படியே ஆண்டவரை உற்று நோக்குங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன் கூப்பிட்டு பாருங்க. இந்த பாத்திமை கூப்பிட்டானே, ஆண்டவரே தாவீதின் மகனே, இயேசுவே என் மீது இரக்கமாயிரும் சொல்லி உரக்க கத்தினான். ஆண்டவர் நின்னாருங்க, சாமி நின்னாரு. அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் போயிருப்பாங்க, இயேசுகிட்ட பேசிட்டு சீடர்கள் எல்லாம் போயிருப்பாங்க, பல பேர் இயேசுவை தொட்டிருப்பாங்க, பல பேர் இயேசுவை தள்ளியிருப்பாங்க. எப்படியாவது இயேசுவை தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அப்படியே கூட்ட நெரிச்சல்ல ஆண்டவர் போயிருந்திருப்பாரு. ஏதோ பிஸியா ஆண்டவர் போயிட்டு இருக்கிறாரு, எருசலேமை நோக்கி ஆண்டவர் அங்கே போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போகும்போது பாருங்க, ஆண்டவர் பிஸியா இருந்திருப்பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் சீடர்கள்ட்ட பலவற்றை குறித்து பேசிக்கொண்டே போயிருந்திருப்பார். இந்த பார்த்திமே என்ன தெரியுங்களா செஞ்சான், உரக்க கத்தினான்ங்க, உரக்க கத்தினான். ஆண்டவரை காதில் தன்னுடைய வார்த்தை விழுகின்ற வரையில் ஆண்டவரை நிறுத்தினான், ஆண்டவர் நின்னாரு. விவிலியம் சொல்லுகிறது, ஆண்டவர் நின்று அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளையிட்டார். கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லல, இன்னைக்கு ஆண்டவர் கூப்பிட்டு வாங்க நின்று அவனை கூட்டிட்டு வாமான்னு சொல்லல, ஆண்டவர் சொல்ல நின்று. அப்ப சாமி பல்வேறு வேலைகளில் ஒருவேளை பிஸியா இருந்தாரு, என்னோட குடும்பத்தை ஆண்டவர் பார்க்கலன்னு நீங்க நினைக்கலாம், என்னுடைய கண்ணீரை ஆண்டவர் கேட்கலன்னு நினைக்கலாம், நான் துன்பத்தில் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், இழப்பில் இருக்கிறேன், கடன் தொல்லையில் இருக்கிறேன், இப்படி பல நோய்களில் இருக்கிறேன், பாவத்தில் நான் வீழ்ந்து கிடக்கிறேன், என் ஆண்டவர் என்ன பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, ஆண்டவர் பிஸியாக இருக்கிறான்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவரை கூப்பிடுங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க. அந்த பாத்திமே கூப்பிட்டானே, ஆண்டவர் காதில் எல்லாரும் அவனு சொன்னாங்க, அவரனை அதட்டினார்கள், யார் சொல்றதையும் அவன் கண்டுக்கவே இல்லைங்க. இன்றைக்கு பல நேரத்தில் நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம். நீங்கள் ஐயோ நான் பிரைசலான்னு சொன்னால் என் கூட இருக்கவங்க என்னை பார்த்து தப்பாக நினச்சிக்குவாங்களோ, நான் சத்தமாக இயேசுவேன்னு சொன்னால் என்னை ஏளனம் செய்வார்களா, இல்லை நான் சத்தமாக என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் செபிச்சா வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து என்னை அசிங்கமாக தவறாக நினைப்பாங்களா, அதெல்லாம் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. பாருங்க, பாத்திமேயோ ஆண்டவர் பிஸியாக போயிட்டு இருந்த பாத்திமேயோ பாருங்க, ஆண்டவர் வேகமா பிஸியா அங்க நடந்து போயிட்டு இருந்த போது ஆண்டவரை நிறுத்தினார். ஒரு ஏழையின் குரலுக்கு ஆண்டவரை நிறுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எவ்வளவு பிஸியா ஃபாஸ்டா வேகமா போயிட்டு இருந்தாலும் நீங்க கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் நிற்பார். எப்ப நம்பிக்கையோடு என் ஆண்டவரை நான் அழைக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், praise the lord, praise the lord. இதோ இந்த நற்கரனை ஆராதனையில் அந்த ஆண்டவர் ஏழைகளின் கடவுள், எளியவரின் கடவுள் என்று சொல்லி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லோருமே ஏழைகள் தான், நம்ம எல்லோருமே எளியவர்கள் தான். நீங்க நினைக்கலாம், ஐயோ ஏன் ஆண்டவர் நான் பேசினா கேட்க மாட்டேன்றாரு, இல்ல நான் எவ்வளவோ நாள் செபித்து கொண்டிருக்கிறேன், எத்தனையோ தேவைகள்ல நான் டெய்லி தானே ஆண்டவர்கிட்ட மன்றாடுறேன், ஏன் இப்படி ஆண்டவர் செய்தார், ஏன் என் குடும்பத்திற்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
ஆண்டவர் நிற்கின்ற வரையில் நீங்கள் கூப்பிடுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நிற்கிற வரையில் நம்ம கூப்பிட போறோம். இயேசுவேன் கூப்பிடுங்க. உங்களுடைய குடும்பத்தில், உங்க குடும்ப தேவைகளில் நீங்க இயேசுவே, இயேசுவே, இயேசுவேன், ஆண்டவர் எவ்வளவு பிஸியாக தான் நிற்கிற வரையில் நீங்க கூப்பிடுங்க. ஆண்டவர் நின்று உன் பக்கம் திரும்பி, ஆண்டவர் நின்று தன்னுடைய தூதர்களுக்கு, தன் புனிதர்களுக்கு கட்டளையிடுவார். இதோ என் பிள்ளை என்னை கூப்பிட்டுட்டே இருக்குது, நான் பிஸியாக இருந்தாலும் அது தொடர்ந்து என்னை கூப்பிட்டுட்டே இருக்குது, நீ போ அதற்கு செய் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கு இங்கே எத்தனை தேவைகள் நீங்கள் இருந்தாலும், இந்த மாதா தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், இதோ பல்வேறு நாடுகளிலிருந்து நீங்கள் இருக்கிறவங்க, இதோ இன்று இந்த குழித்துறை மறை மாவட்டத்திலே முலகும்போடு புனித அன்னை மரியாளுடைய இந்த திருத்தலத்திலிருந்து நாம் ஆண்டவரை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஆண்டவரை நாம் இந்த நற்கரணை ஆராதனையில் அழைக்கப் போகிறோம். இந்த நற்கரணை ஆராதனையில் பங்கெடுத்த ஒருவர் கூட வெறுமையாக நீங்கள் திரும்பி போவது கிடையாது. ஆண்டவரை அழைக்கப் போகிறோம். ஆண்டவர் கூப்பிடுமா வேண்டாவா, கூப்பிடணுமா வேண்டாவா? கூப்பிடுவோம், ஆண்டவரை அழைப்போம். ஆண்டவர் நம் குரலுக்கு அவர் செவி சாய்ப்பார். இந்த சிந்தனையோடு நாம் இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. நற்செய்தியாளர் லூக்கா எழுதிய துய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 7 19 முதல் 23 வரை உள்ள இறை வார்த்தைகள். யோவான் தம் சீடருள் இருவரை வரவழைத்து, வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க ஆண்டவரிடம் அனுப்பினார். அவர்கள் அவரிடம் வந்து, வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க திருமுழுக்கியோவான் எங்களை உம்மிடம் அனுப்பினார் என்று சொன்னார்கள். அந்நேரத்தில் பிணிகளையும் நோய்களையும் பொல்லாத ஆவியை கொண்டிருந்தவரை இயேசு குணமாக்கினார். பார்வையற்றவருக்கு பார்வை அருளினார். அதுக்கு அவர் மறுமொழியாக, நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழு நோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது, என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, நம்மோடு வாழும் கடவுளாக, நம் மத்தியில் உறைந்த இறைவனாக, தன்னை நற்கருணையின் வழியாக வெளிப்படுத்தியிருக்கின்ற இந்த இயேசு நம் எல்லாருக்கும், குறிப்பாக ஏழைகளுக்கு அடைக்கலம் தரும் இறைவனாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த இறைவனை நாம் ஆராதிக்கின்றோம், வழிபடுகின்றோம். எவ்வாறு இந்த இயேசு தன்னை முழுமையாக ஏழைகளுக்கு அடைக்கலமாகும் இறைவனாக வெளிப்படுத்தினார் என்பதை நாம் விவிலியத்தில் பார்க்கின்ற போது, மத்தேயு நற்செய்தி 5:3 ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்று முழுமையாக இறையரசுக்கு உட்படக்கூடியவர்கள் ஏழையரின் உள்ளத்தார் என்பதை பதிவு செய்கிறது திரு விவிலியம். அதுபோல மத்தேயு நற்செய்தி 6:24 எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று தெளிவான ஒரு வரையறையை தந்துவிடுகின்றார். இரு பக்கமும் நாம்
கால் வைக்க இயலாது. கடவுளுடைய திருவிழமும் செல்வத்தால் வரக்கூடிய மனநிலையும் வேறுபடுகிறது என்பதை அழகாக குறிப்பிடக்கூடிய இயேசு இரு ஊமை கதைகளை நமக்கு தருகின்றார். ஒன்று, லூக்காதர் செய்தி 12:13-21 அறிவில்லாத ஒரு செல்வந்தனை பற்றி அழகாக சொல்கின்றார். ஒருவேளை நம்முடைய உணர்வுகளுக்குள்ளும் இந்த செல்வந்தன் இடம்பெற முடியும். இந்த அறிவற்ற செல்வன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய களஞ்சியத்தை நிரப்புகின்றான். எல்லாம் நிரம்பி வழிகின்ற போது அவன் என்ன யோசிக்கின்றான்? நெஞ்சே, பல்லாண்டு நீ மகிழ்ச்சியோடு இருக்கலாம், வாழ்வை பெறலாம், உன் களஞ்சியத்தை இன்னும் பெரிதாக கட்டு என்று அவன் மனக்கணக்கிடுகின்றான். அதே வேளையில் கடவுள் அவனுக்கு இட்ட கணக்கு வேறு. அறிவற்ற செல்வன் மிக தெளிவாக யோசித்த போது கடவுள் இன்னொரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அறிவிலேயே நீ சேர்த்தவையெல்லாம் யாருக்கு போய் சேரப்போகிறது? உன் செல்வம் எங்கிருக்கிறதோ அங்கே உன் உள்ளம் இருக்கும் என்று சொல்லுகின்றார். சரி, இங்கே எல்லோரும் நம்ம உட்கார்ந்துருக்குறோம் இல்லை? நம்ம எல்லாருக்கும் செல்வம் வேண்டும் என்று ஆசை இருக்கும், நகை வேண்டும், பணம் வேண்டும் என்று ஆசையெல்லாம் இருக்கும். யாருக்காவது ஆசை இல்லாமல் இருக்கா? சரி, ஆசைப்பட்டு நேற்றைக்கு நீங்கள் கேட்டீங்க கடவுள் காலையில், நேற்றைய கேட்டீங்க, இன்றைய காலையில் உங்கள் வீட்டு முன்னால் 1 கிலோ தங்கம் 1 கோடி ரூபாய் கடவுள் வச்சுட்டு போயிட்டார். இன்னும் நீங்கள் யாரும் இங்கே வருவீங்களா? எத்தனை பேர் இங்கே மகிழ்ச்சியோடு உட்கார்ந்துருக்க முடியும்? இப்போ உங்கள் வீட்டில் 1 கிலோ தங்கமும் 1 கோடி ரூபாயும் வைத்து விட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா? இங்கே ஜெபம் பண்ண நன்றி சொல்ல வருவீங்களா? அப்படியே நன்றி சொல்ல வந்தாலும் எப்படா முடியும்? 9 மணிக்கு ஆராதனை முடிஞ்சிருச்சுன்னா வீட்டில் போய் முதல்ல என்ன செய்வீங்க? வச்ச இடத்துல பொருள் இருக்கா இல்லையா? ராத்திரி தூங்கும்போது காலையில் எத்தனை நாள் நம்ம வந்து டென்ஷனாக இருக்கும்? நேற்று வரை மகிழ்ச்சியாக இருந்தோமே, இப்போது நம்ம உள்ளம் எங்கே இருக்கிறது? வேலைக்கு போனால் 1 கிலோ தங்கம் நிச்சயமாக வேலை செய்ய முடியாது. பிரியமானவர்களே, உங்கள் செல்வம் எங்கு இருக்கிறதோ அங்கு உங்கள் உள்ளம் இருக்கும். இயேசு மிக தெளிவாக நமக்கு வாழ்க்கை பாடம் கற்றுத்தந்திருக்கின்றார். அதே இயேசு அருமையாக லூக்காதர் செய்தி 21:1-4 உள்ள பகுதியில் நமக்கு ஒரு அற்புதமான அடையாளத்தை காட்டி தருகின்றார். ஏழை கைம்பெண் ஒருவர் காணிக்கை போடுகின்றார். ஏழை கைம்பெண்ணின் எளிய காணிக்கையை இயேசு அகில உலகத்திற்கும் பறைசாற்றி தருகின்றார். அந்த பெண்மணி செய்தது சிறு செயல், ஆனால் பெருந்தன்மை. அவர் கொடுத்ததை அங்கே கடவுள் மிகப்பெரிய அடையாளமாக நம் எல்லாருக்கும் காட்டி, இன்றும் நாம் செய்ய வேண்டியவை எவை என்பதையும், ஏழைகள் சார்பாக இருந்து கடவுள் தன்னை வெளிப்படுத்த என்பதையும் உறுதிப்படுத்த முடிகின்றது. பிரியமானவர்களே, நமது வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்விற்குள்ளாலும் நாம் இயேசுவை ஏழைகள் சார்புடைய ஒரு இயேசுவாக நிச்சயமாக அனுபவிக்க முடியும். இந்த அனுபவம் நமக்கு நம்மை புனிதப்படுத்தும், நம்மை தூய்மைப்படுத்தும், நம்மை மேன்மேலும் அறப்பணிகளையும் அன்பு பணிகளையும் ஆற்ற வைக்கும் என்பதுதான் உண்மை. இயேசு பணக்கார இளைஞன் ஒருவரை சந்திக்கின்றார். அந்த இளைஞனை பற்றி இயேசுவுக்கு மிகவும் மகிழ்ச்சி, மிக அருமையாக பாராட்டுகின்றார். தம்பி, நீ இறையாட்சிக்கு மிக அருகில் இருக்கிறாய். உன்னை அவன் இன்னும் கேட்கிறான், அப்படின்னா இன்னும் நான் நிறைவுள்ளவனாக வாழ நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போது இயேசு கொடுத்த அருமையான வழிகாட்டுதல் வேறு ஒன்றுமில்லை, நீ நிறைவுள்ளவனாக வாழ விரும்பினால் உன் செல்வத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விடு, பிறகு வந்து என்னை பின்செல். அவன் முக வாட்டத்தோடு சென்று விட்டான். நிறைவு எங்கிருந்து தொடங்குகிறது? கொடுத்தலிருந்து தொடங்குகிறது. ஒரு பெண்மை தாய்மையாக மாறுகிறது உயிர் கொடுத்தலிருந்து தொடங்குகிறது. ஒரு பூமி இந்த வளமையை வெளிப்படுத்துகின்ற போது அது நமக்கு பலன்களை கொடுக்கின்றது. எனவே கொடுத்தல் தான் வாழ்வு. அவர் தன்னை கொடுத்தார், தன்னை கரைத்தார். தன்னுடைய வாழ்வில் அவர் கடைசி துளி இரத்தத்தையும்
மானிட வாழ்வின் நலன்களுக்காக முழுமையாக அர்ப்பணித்த கடவுளாக இந்த நற்கருணையில் இருக்கின்றார். இந்த இயேசுவை நாம் சொந்தமாக்குகின்ற போது, இந்த இயேசுக்குள்ளால் நாம் வாழுகின்ற போது, நாமும் அத்தகைய சார்புடையவர்களாக வாழ முடியும். எப்போது நம்முடைய கண்களில் ஒரு தேவை தோன்றுகிறதோ அந்த தேவைக்கு பதில் சொல்லக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய மிஷனரிமார்களை யோசித்து பார்ப்போம். இயேசுடைய வாழ்வை சொந்தமாக்குவதற்காக அவர்கள் மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக உழைத்தார்கள். நம்முடைய முளமூடு திருச்சபைக்குள்ளால் உழைத்த மிஷனரிமார்களை யோசித்து பார்ப்போம். நம்முடைய பகுதியில் உள்ள மக்களுக்கு உணவு கொடுத்தார்கள், உடை கொடுத்தார்கள், கல்வி கொடுத்தார்கள், சுகாதாரமாக ஆரோக்கியமான வாழ்வை கற்றுக் கொடுத்தார்கள். இவையெல்லாம் அவர்கள் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம். இனி பிரியமானவர்களே, இன்று நம்மோடு வாழும் மனிதர்களை நாம் சந்திப்பதற்கும், அவர்கள் குறித்து சிந்திப்பதற்கும், நமது வாழ்வை அவர்களோடு இணைத்துக் கொள்வதற்கும் கடவுள் அழைப்பு விடுக்கின்றார். இந்த அழைப்பு வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் யதார்த்தமானதாக இருக்க வேண்டும். காலத்தின் சூழ்நிலைக்கேற்ப தேவைகள் மாறுகிறது. தேவைகள் மாறுகின்ற போது ஏழ்மைகள் வித்தியாசமான சூழ்நிலைகளில் உருவாகிறது. எப்படி ஏழ்மை உருவாகிறது என்று நாம் இன்று யோசிக்கின்ற போது, நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் பலர் துன்பப்படக்கூடிய விதங்கள் வேறு. அவர்கள் இருப்பதை கொண்டு மேலும் செல்ல முடியாது, கீழும் இறங்க முடியாது. எனவே ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்குள்ளாலும் புதிய புதிய ஏழ்மை உருவாகி கொண்டே இருக்கும். அதை கண்டுபிடித்து அதற்குரிய பதில்களை திருச்சபையின் மக்களாகிய நாம் துணிவோடு கொடுக்க வேண்டும். இயேசுடைய முதல் திருச்சபைக்குள்ளால் கைம்பெண்களுடைய தேவை கவனிக்கப்படாமல் புறந்தள்ளப்பட்ட போது, கைம்பெண்கள் ஏழைகளாக புறந்தள்ளப்பட்ட போது, அங்கே உடனடியாக திருச்சபை தன்னுடைய பணியாளர்களை திருத்தொண்டர்கள் மூலமாக நியமித்தது. எனவே நாமும் அவ்வாறு ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்குள்ளால் இயேசுடைய உணர்வை வாழ்வாக்குவதற்கு நாம் திட்டங்கள் தயாரிக்க வேண்டும். இணைந்து நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த இயேசு நம்மோடு உணர்ந்திருப்பார். அவர் வாழும் கடவுள், நம்மை வாழ வைப்பவர், நம்மூலமாக பிறரையும் வாழ வைப்பார் என்று நாம் நம்ப வேண்டும். பல வேளைகளில் அவரை மட்டும் நாம் மையப்படுத்தி விட்டு ஒதுங்கி விடுகின்றோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை செய்து விட்டு ஒதுங்கி விடுகின்றோம். மற்றவெல்லாம் மறந்து விடுகின்றோம். பிரியமானவர்களே, நம்மை அழைத்து நாம் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இயேசு நம்மோடு வாழும் கடவுளாக, நம்மை வாழ வைக்கும் கடவுளாக இருக்கின்றார். அவரில் நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்வோம், இறையாசி வேண்டுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ ஏழைகளின் கடவுள், எளியவரின் கடவுள். நாம் கண்ணீரோடு, கவலையோடு அல்லது சோகத்தோடு இருக்கும்போது, ஐயோ என் பிள்ளை வாடியிருக்கே, என் பிள்ளை சோர்ந்து போயிருக்கிறது என்று சொல்லி என் சோர்வை போக்கி மகிழ்ச்சி சமாதானத்தை தருகிற கடவுள் நம் கடவுளாக இருக்கிறார். தந்தை அவர்கள் விவிலியத்திலிருந்து எவ்வாறெல்லாம் கடவுள் ஏழைகளை, எளியவர்களை மீட்டார், ஆசீர்வதித்தார், அவர்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அற்புதமாக சொன்னார்கள். இன்று நம்ம எல்லோருமே ஏழைகளாக இருக்கிறோம். நான் சொன்னேனே முதல்ல, இந்த பாத்திமேயும் ஆண்டவரை நிறுத்தினான். இன்னைக்கு ஆண்டவரை நாமும் நிறுத்தப் போகிறோம். எதற்காக? ஆண்டவரே, என் குரலை கேளுங்க. நான் உன் பிள்ளை தானே, நான் அழுகிறேனே, நான் துன்புறுகிறேனே. நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க ஆண்டவரே, நானும் உம்மை அழைக்கிறேன், நில்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நிற்பார், என் குறையை கேட்பார். அப்படியே ஆண்டவரை உற்று நோக்குவோம். இயேசு ஆண்டவரை அப்படியே உற்று நோக்குங்க. ஆண்டவர் உங்களுக்காக தான் காத்துட்ருக்கிறார். உன்னை சுகப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் காத்திருக்கிறார். உங்களுக்கு வல்லமையை தருவதற்காக தான் ஆண்டவர் காத்துட்ருக்கிறார். உன் குடும்பத்தில் கண்ணீரா, கவலையா, கஷ்டமா, பிரிவினையா, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் இயேசுவேன் கூப்பிட்டு பாருங்களேன், அவர் இயேசுவேன் கூப்பிட்டு பாருங்க, அவர் மகிழ்ச்சி அடைவார். அவரை ஆண்டவரேன்னு நம்ம கூப்பிடும் போது, இயேசுவே நம் வாயார அறிக்கை இடுகின்ற போது, ஆண்டவர் நமக்கு சுகத்தை, பலனை, ஆசீர்வாதத்தை தரக்கூடிய தெய்வம் நம்ம மத்தியிலே இருக்கிறார். இயேசுவேன்ற பெயருக்கு எவ்வளவு சக்தி, எவ்வளவு ஆற்றல் தெரியுங்களா? நீங்க ஒரே ஒரு முறை உச்சரித்து பாருங்க, சாத்தான் பறந்து ஓடுவான், உங்களுடைய நோய்கள் எல்லாம் பறந்து ஓடும். திருத்தூதர்கள் பணி மூன்றிலே நாம் பார்க்கிறோம், பேதுரு அந்த ஆலயத்திற்கு, அந்த தொழுகை கூடத்திற்கு வந்து கொண்டிருந்த போது அங்கே
ஒரு பிச்சைக்காரன் கால் ஊனமற்றவன் அங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். ஐயா ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது பேதுரு சொல்றாரு, நண்பா சகோதரனே, உனக்கு என்னிடமிருந்து கொடுக்க ஒன்றுமே இல்லை, ஆனால் என்னிடம் இருப்பதை நான் உனக்கு தருகிறேன். என்னிடம் இருப்பதை நான் உனக்கு தருகிறேன். நாசரேத்தூர் இயேசுவின் பெயரால் எழுந்து நட என்று சொன்னார். அந்த முடவன் கால் ஊனமற்றவன் எழுந்து நடந்தான். Praise the Lord. 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 என் அன்பு சகோதரனே சகோதரியே, அந்த பார்த்திமையை கூப்பிட்டதை போல இயேசுவை நம்ம கூப்பிட போறோம். பேதுரு ஜெபிச்சதை போல நாம இப்போது ஜெபிக்க போறோம். இறுதியாக ஒரு 2 நிமிடம் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக. ஒருவேளை நம்மகிட்ட யாராவது இந்த ஜெபத்தை கேட்டிருப்பார்கள், நோய்க்காக ஜெபித்து இருப்பார்கள், அவர்களுக்காக இப்ப நம்ம கரம் உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். எப்படி அந்த பாத்திமேயோ அங்கிருந்த கூட்டத்தை எல்லாம் அவன் பொருட்படுத்தவில்லை, அங்க யார் இருந்தாங்களோ அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த மனிதன் இயேசுவேன்னு அழைத்து தன் தேவையை பெற்றுக்கொண்டானோ. ஏழைகளுக்கு இறங்குகின்ற அந்த ஆண்டவரிடம், எளியவருக்கு இறங்குகின்ற அந்த ஆண்டவரிடம் நானும் பெற்றுக்கொள்ள போகிறேன். நம்பிக்கையோடு இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட இங்கிருந்து போகும்போது ஆசீர்வாதம் இல்லாமல் வெறுமையா போவது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அப்படியே கை உயர்த்தும், கை உயர்த்தும். இப்ப உங்களுக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க, உங்க எல்லாருக்காகவும் நாங்க இப்போது ஜெபிக்க போகிறோம். அருள் தந்தையர்களோடு இணைந்து நாங்கள் இப்போது ஜெபிக்க போகிறோம். கேளுங்க, கேட்டுட்டே இருங்க, ஆண்டவர்கிட்ட உரிமையோடு கேளுங்க, சத்தமா கேளுங்க. உங்களால் எவ்வளவு சத்தமா ஆண்டவர்கிட்ட கேட்க முடியுமோ, ஆண்டவர் பிஸியா இருந்தார் நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவரை நிப்பாட்டக்கூடிய சக்தி இதோ என் குரலுக்கு உண்டு. நான் அவருடைய பிள்ளை, நான் மகன் மகள், நான் கூப்பிட்டாய ஆண்டவர் நிப்பார். இந்த நம்பிக்கையோட நாம் கரம் உயர்த்தி ஜெபிப்போமா? சொல்லுவோம், இயேசுவே 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 இயேசுவே, நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி ஆண்டவரே. இதோ அந்த 1 அரசர்கள் 17வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோமே, அந்த நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது எளியா வழியாக அந்த விதவி கைம்பெண்ணுக்கு அந்த பஞ்சம் தீருகிற வரையில் அவருடைய கலயத்தில் இருக்கக்கூடிய மாவும் எண்ணெயும் குறையாமல் பார்த்து கொண்டீங்களே ஆண்டவரே. இதோ நாங்கள் குறைவோடு இருக்கிறோம், உணவுக்கு குறைவோடு இருக்கிறோம், உடைகளுக்கு குறைவோடு இருக்கிறோம், ஆசீர்வாதங்களுக்கு குறைவோடு இருக்கிறோம் ஆண்டவரே, உடல்நல குறைகளோடு இருக்கிறோம், அன்பிற்கு குறையோடு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த சாரி பார்த்து விதவை உன் கண்ணுக்கு தெரிந்தாலே ஆண்டவரே நாம் உன் புள்ள தான் ஆண்டவரே. ஆண்டவரே நான் இப்போது கேட்கிறேன், இதோ அந்த மகளுக்கு நீ உணவை கொடுத்ததை போல, அந்த மகளுக்கு நீ இதோ அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததை போல ஆண்டவரே, உம்மால் அந்த விதவி பெண்ணும் அவருடைய குடும்பத்தாரும் நிறைவோடு இருந்தாங்களே, நான் இப்போது உம்மிடம் கேட்கிறேன் ஆண்டவரே, அதே நிறைவை கொடுத்தரல ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை கொடுத்தரல ஆண்டவரே, விடுதலையை கொடுத்தரல ஆண்டவரே, இதோ கண்ணீரோடு இருக்கிறேனே, நான் உன் பிள்ளை தானே ஆண்டவரே, நான் அழுவது உமக்கு விருப்பமா இல்லையே ஆண்டவரே, என் குறையை நீ தீர்த்தரலும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் தீர்த்தரல ஆண்டவரே, என் உடல் பலவீனத்தால் நான் ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, இதோ தீராத வியாதிகள் தீராத வலிகள் ஆண்டவரே, யார்கிட்ட போறது எனக்கு தெரியல ஆண்டவரே, மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் நீங்க தான், இந்த உலகத்திலே மருந்துகளுக்கெல்லாம் மருந்து நீங்க தான், உம்மை விட சிறந்த மருத்துவரோ உம்மை விட சிறந்த மருந்தோ இல்ல ஆண்டவரே, உம்மிடத்திலே நான் வந்திருக்கிறேன், நீங்க தான் ஆண்டவரே நல்ல டாக்டர், உங்ககிட்ட வந்திருக்கிற ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே, உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை நீங்க தொடுங்க ஆண்டவரே, உடலை சார்ந்த எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே. பேதுரு ஜெபித்ததை போல, இதோ என்னிடம் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை, ஆனால் என்னிடம் இருப்பதை நான் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால், இதோ உங்கள் நோய்கள் எல்லாம் இப்போதே சுகமாகட்டும், விடுதலை கிடைக்கட்டும், ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. உடல் நோய்கள் மட்டுமல்ல, உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த நோய்கள், ஆன்ம நோய்கள் எல்லாமே இயேசுவின் நாமத்தினால் இப்போதே கட்டளையிடுகிறேன், உங்களை விட்டு அகலட்டும் ஆண்டவரே. சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. தீராத இதோ என்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த வருத்தங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள் மாறட்டும் ஆண்டவரே. இதோ பிள்ளையை குறித்த கவலை, அதோ இந்த பெற்றோருக்கு இருக்கிறது, அவைகள் எல்லாம் மாறட்டும். பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை தாரும் ஆண்டவரே. இதோ இளைஞர்களுக்கு நல்ல படிப்பை, வேலை வாய்ப்பை,
திருமண வாழ்வை நீங்க தாங்க ஆண்டவரே. என் பிள்ளை ஒருபோதும் ஆண்டவரே உம்மை விட்டு பிரியக்கூடாது, ஒருபோதும் ஆண்டவரே உம்மை விட்டு ஆண்டவரே அந்த பிள்ளைகள் சென்று விடக்கூடாது. அந்த பிள்ளைகளை கரம் பிடிச்சு வழி நடத்துங்க ஆண்டவரே, உம்மிடம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகள், ஐயோ எப்படி என் மகளுக்கு நான் திருமணம் செய்து வைப்பேன், என் மகனுக்கு திருமணம் செய்து வைப்பேன் என்ற அந்த பெற்றோரின் கண்ணீரை பாரும் ஆண்டவரே. நீர் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்வை தாரும். இதோ திருமணமாகி 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் என்று சொல்லி ஆண்டவரே, இதோ குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீரோடு இருக்கக்கூடிய இந்த தாய்மார்களை பாரும் ஆண்டவரே, இந்த கண்ணீரோடு இருக்கக்கூடிய பெற்றோரை பாரும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே வெறுமையா இருக்கக்கூடிய அந்த கருப்பைகள் எல்லாம் ஆண்டவரே இப்போது நிறையட்டும் ஆண்டவரே, நிறையட்டும். இதோ பிள்ளை பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே உம் நாமத்தினால் ஆண்டவரே அந்த கருப்பைகள் எல்லாம் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ எத்தனையோ நோய்கள், தனிமை, இப்படிப்பட்ட எல்லா விதமான காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இப்போதே ஆண்டவரே ஆசீர்வாதமாக மாறட்டும். ஆண்டவரே எங்களுடைய பாவ சாபங்கள் எல்லாம் இப்போதே ஆசீர்வாதமாக மாறட்டும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி. நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, நீர் எங்களை நிரப்புவதற்காக நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே படைப்பின் காரணனே, களிமண்ணான ஆண்டவர் ஒப்பு கொடுங்க என்னையுமே கண்ணோக்கு பார்த்திடும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு யாருண்டு ஆண்டவரே உம்மை தவிர, உம்மை தவிர விருப்பம் ஏதோ உண்டு. சொல்லுங்க ஆண்டவரே உம்மை அல்லாமல், ஆண்டவரே உம்மை அல்லாமல் எனக்கு உம்மை தவிர விருப்பம் எது உண்டு, தவிர விருப்பம் எது உண்டு. ஆண்டவரே என் ஆசையெல்லாம் நீங்க தான், ஆசையெல்லாம் நீ தான். ஆண்டவரே இந்த ஏழையின் தேவை நீங்க தான், தேவை சொல்லுங்க. ஆண்டவரே என் ஆசை நீங்க தான், என் தேவை நீங்க தான், நீ தானையா நாதா, என் தேவையெல்லாம் நீங்க தான், ஆண்டவர் இருக்க பற்றிக் கொள்ளுங்கள். ரட்சகரே வாழ்க்கொள்ளும் ஆண்டவரே, மனமிருக்கும் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு விடுதலையை ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. உங்களதால் படியிடுவோம். இதோ ஆண்டவர் பலரை இப்போது தொட்டு இருக்கிறார், பலருக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் பாரத்தோடு வந்தீங்க, இப்ப என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பெரிய ஒரு மன நிறைவோடு இருப்பதை ஆண்டவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பலர் ஆண்டவரால் தொடப்பட்டதை இதோ ஆண்டவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதோ ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரே தொடர்ந்து என் வாழ்நாள் முழுக்க நீங்க என்னோடு இருங்க ஆண்டவரே. இப்ப நான் இருக்கிற இந்த மகிழ்ச்சி எனக்கு ஒரு நிறைவை கொடுத்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு பெரிய மாரம் என்னிடமிருந்து குறைந்து, குறிப்பாக இந்த குற்ற உணர்வு, பாவம்,
இதெல்லாம் பாரங்கள்லாம் குறைந்து நீங்க என்ன ஆசீர்வதித்ததை நான் உணர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதம் என் வாழ்நாள் முழுக்க கிடைக்கட்டும் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். என் அந்த சிந்தனையோடு நாம் இப்போது மாண்புயிர் கீதம் பாடுவோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்பு பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெற புதிய நியம முறைகள் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தினாலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.